மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் வாகனம் ஒரே இடத்தில் 15 நாட்களுக்கு மேல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகள். தமிழக திமுக அரசு கிராமம் கிராமமாக சென்று மக்களுக்கான மருத்துவம் பார்க்கக்கூடிய நடமாடும் மருத்துவமனையான மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் வாகனம் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த நாச்சியார்பேட்டையில் உள்ள தனியார் இடத்தில் கேட்பாரற்று நிற்பதைக் கண்டு பொதுமக்கள் ஆத்திரமடைந்து வருகின்றனர். மங்களம்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய இந்த வாகனத்தில் ஒரு மருத்துவர், செவிலியர், டெக்னீஷியன் கொண்ட குழு உள்ள நிலையில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக எவ்வித கிராமங்களுக்கும் செல்லாமல் ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு எங்கே சென்றார்கள் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் மக்கள் வரிப்பணத்தை தமிழக அரசு இதுபோல் வீணடிப்பதாகவும், மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் வேலைக்கு செல்லாமல் ஏமாற்றி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கேட்பாரற்று 15 நாள் நிற்கும் நடமாடும் மருத்துவமனை வாகனத்தை யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பது அரசின் நிர்வாக திறனற்ற ஆட்சியை வெளிப்படுத்துவதாக அனைத்து தரப்பினரும் குற்றம் சாட்டுகின்றனர்.